வெல்கம் டு தமிழன் இணையம். இந்த இடத்துல நம்ம டூரிஸ்ட் எக்ஸலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க அந்த பெல் சிம் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் உங்களுக்கு. டூரிஸ்ட் எக்ஸலை பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ்டு மாடல் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கம்பெனி பாடி, இது வந்து ஆல்ட்ரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பண்ணுறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டூரிஸ்டர் எக்ஸலோக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த புஷ்பேக் சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து எல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அது கேரி லக்கேஜ் கேரியர் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் அடிச்சிருக்குது. இது வந்து சேலத்தில் அடிச்சது தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் இருக்கும். அந்த கிளிப்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கும் வந்து. இது பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் அடிச்சிருக்காங்க வந்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா டூரிஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இதில் சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகம். ஸோ எக்ஸலுங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன் பண்ணி தான் போட்டிருக்காங்க நார்மல் டூரிஸ்டரோட. கோச் வேன் பார்த்துருப்போம். கோச் வேனுக்கு ஈவனாக பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவாக இருக்கங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா புஷ்பேக் ஷீட்டு, இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடாகவே இருக்குது. நம்ம இதில் மார்க்கோ போலோட பார்த்துருப்போம், அதோட சீட்டு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு ஆல்ட்ரேஷன் சூப்பராக இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கோ லைட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃபுல்லாக சேலம் ஃபிட்டிங் தான் வந்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து புஷ்பேக் சீட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நார்மல் சீட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா லாங் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி நார்மல் சீட்டுக்கு இதுக்கு நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது வந்து இதில் வந்து. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சென்சார் டைப் வண்டியை பொறுத்த வரைக்கும் 2018 இது BS4. மற்றபடி இந்த டூரிஸ்டரோட இதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் சஸ்பென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எமர்ஜென்சி சுவிட்ச் எல்லாமே வச்சுருக்காங்க வந்து. கிட்டத்தட்ட ஒரு மினி பஸ் ஈவென்ட்னு வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் கோச் வேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவாக இறக்கியிருக்காங்க. இது கம்பெனி பாடி தான். ஸோ டிஸ்கோ லைட் பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணியிருக்கீங்க, நம்மளாம் செட் பண்ணுறது தான். ஸோ இந்த ஃபிட்டிங்லாம் இதில் யூஎஸ்பி நம்ம செட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி இன்செட் பண்ணி அது மூலயமா கூட நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அப்புறம் மொபைல் கார்டு போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் யூஸ் காண்டி பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாயிண்ட் ஒரு இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை செட் பண்ணுறது தான். இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 போர்ட்டு கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கொடுத்துருக்காங்க அதில் வந்து. ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வந்து. சப் ஊஃபர் டபுள் சைடு கொடுத்துருக்கோம் அதில். சப் ஊஃபர் தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம கோச்சில் எப்படி கேட்டிருப்போமோ சாங்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து. சப் ஊஃபர்லாம் வந்து உங்களுக்கு டபுளாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சில்லிங்னஸ்ஸு பேஸு எல்லாமே கேட்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து. ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டூராக பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ராடாகவே இருக்கும் வந்து. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபேஸே பார்க்கும்போது தெரியும் நமக்கு. மற்றபடி இந்த பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா வந்து புஷ்பேக் மாடலே கொடுத்துருவாங்க டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு இருக்காது. நார்மல் சீட்லேயுமே அந்தளவு இருக்காது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர் சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்கு. பெரிய வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க வந்து ஒயரில் கொடுத்துருப்பாங்க, அது ஏர் சர்க்குலேஷனுக்காக வந்து கொடுக்குறது. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆனால் கொஞ்சம் வந்து ரொம்ப லாங் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வந்து ஓட்டுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு புஷ்பேக்ங்கிறப்ப உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அது ஏசி வண்டியாக கூட தெரிஞ்சிக்காது. இல்லை ஏசி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை நம்ம நவுத்தி என்ன பண்ணலாம்னா ஃப்ரண்ட்டு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம நவுத்திக்கலாம் சீட்டை. இந்த சுவிட்ச் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டவுன் பண்ணிக்கலாம். டிரைவர் சைட் நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணாலும் வச்சுக்கலாம், அந்த அட்ஜஸ்ட் பண்ணி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டபுள் சைடு காரில் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு BS4. ஸோ லேட்டஸ்ட் டைப்பு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு லேட்டஸ்ட் டெம்போ ட்ராவலர் அடிச்சு அப்படிங்கும் போது மாதிரி நிற்கிது. 2018 மாடல் இது. ஆக்சிலேட்டர் பெடல், ஸோ ஆக்சிலேட்டர் பெடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்னஸ்லாம் இல்லை, லைட்டாக நம்ம காரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் வண்டிலாம் வர பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதே தான் கிளச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. கிளச்சு வந்து அந்தளவுக்கு வந்து ஹார்ட்னஸ் தெரில வந்து இதில் வந்து. சேம் கார் ஓட்டுற அந்த ஃபீலிங் தான் இருக்குது வந்து இதில். BS4 12+1 தான் இதில் பார்த்தீங்கன்னா பர்மிட்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வீலில் வந்துட்டாலே 12+1 தான் எந்த ஒரு வேனுக்குமே பார்த்தீங்கன்னா பர்மிட்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் போட்டு வந்து டிரைவருக்காக கொடுத்துருக்காங்க வந்து.
மற்றபடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் இக்னிஷன் பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் டோர் ஓப்பனில் இருந்தால் லைட்டை உங்களுக்கு ஆன் ஆகாமல் இக்னிஷன் செட் பண்ணிக்கலாம். சென்சார் டைப்புங்கிறதெல்லாம் நல்லா இதெல்லாம் டம்மி சுவிச்சஸ் இதெல்லாம் நம்ம தேவைப்பட்டா வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச் இது நம்ம தேவைப்பட்டால் பார்த்தீங்கன்னா அந்த ஏசி நம்ம வண்டிக்கு ஃபிட் பண்ணுறாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா செலவாகும் நமக்கானா, அதுக்காக கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் சுவிச் கொடுத்துருக்காங்க. கீரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, காரில் எப்படி போடுவோமோ அது மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஹார்ட்னஸ் தெரில. மொத்தம் 5 gear தான், டாப் அண்ட் டாப் இருக்குது. ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி ரிவர்ஸ் கியர் இருக்குது, நம்ம நார்மல் டூரிஸ்டர் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சஸ்பென்ஷன் அம்பத்திங்களா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கியர் ஃபுல்லாக தள்ளி கீழே தள்ளினா ஃபஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டு, அப்படியே ஃபுல்லாக கீழே செகண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு நேராக தள்ளினா தேர்டு, காரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நார்மலாக ஃபுல்லாக அழுத்திங்கன்னா ஃபோர்த்து, நியூட்ரல் பண்ணிட்டு ஃபுல்லாக தள்ளி கீழே தள்ளி, அது லெஃப்ட் சைடு நம்ம சைடு ஃபுல்லாக ஒட்டி கீழே தள்ளிங்கன்னா 5th gear, 5 gear தான். சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 seat கிட்டத்தட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா, கோச்சில் இருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லாக தள்ளி நம்ம பக்கம் ரிவர்ஸில் எடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் அவ்வளோதான், ஃபுல்லாக தள்ளி கீழே எடுத்தால் ரிவர்ஸ் அவ்வளோதான். நார்மல் கியர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டாட்டா மாடலில் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய டூரிஸ்ட் எப்படி பார்த்துருமோ சேம் அதே தான் இதுவும் வந்து, அதோட அட்வான்ஸாக போட்டுருக்காங்க அவ்வளோதான். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சுவிச் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, பஸ்ஸில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கண்ட்ரோல் மட்டும். ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இக்னிஷனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் மீட்டர் ஸ்பீடா மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக, புது வண்டி அப்படிங்கிறதால பர்ஃபெக்டாக இருக்குது, கொஞ்சம் பழைய வண்டிங்கள்ல அதெல்லாம் மெயின்டென்ஸ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா தெரியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இன்ஜின் செக்கு சேம், நம்ம வந்து ஆயில் செக் எல்லாமே வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா காரில் எப்படி காட்டுமோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் ஃபுல்லாக காட்டுது. இப்போலாம் டிஜிட்டல் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரலில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும், நியூட்ரலில் வச்சுருக்கோம். ஹேண்ட் பிரேக் எடுத்துடணும், இந்த ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இடம் ஹேண்ட் பிரேக் இருக்குது, எல்லோரும் பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணுவாங்க ஹேண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும், இவங்க ஹேண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் எனபிள் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டோம், எந்த வண்டியும் ஹேண்ட் பிரேக் இருந்துச்சுனா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நவுத்தணும் வண்டியை வேனை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாக தள்ளி ஃபஸ்ட்டு கீரு, சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோச் வேனில் இருக்க மாதிரி, கோச் வேனில் வந்து 22 கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க புஷ்பேக் சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 seat பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புஷ்பேக் தான், 19% டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு வருது, அதை பார்த்தீங்கன்னா ஒரு 20 கணக்கு வச்சுக்கலாம் வந்து சீட்டிங் மட்டும். செகண்ட் கியர் ஃபுல்லாக அழுத்து போட்டால் ஸ்டியரிங் சுற்றுற போய் தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டியரிங்கு, சேம் கார் ஓட்டுற ஃபீலிங் தான் இருக்குது, எந்த ஒரு ஹார்ட்னஸ்மே தெரில. அந்த ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டலாக வந்து ஓட்டுற மாதிரி இருக்குது, ஸ்டியரிங் பவர் பொறுத்த வரைக்கும் கார் ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒத்த கழுது இருப்பாமல் இருக்குது வந்து. கண்டிப்பாக மற்ற வீடியோவில் போட்டிருக்கும் தெரியும், ரெண்டு கை வச்சு ஃபுல்லாக திருப்பினா ஸ்டியரிங் திரும்பும் நார்மலாக, ஆர்டினரிலாம் வேனுக்கு பஸ்ஸுக்கு, சாரி பஸ்ஸு கூட சொல்ல முடியாது, வேனுக்கு எல்லாத்துக்குமே பழைய வேன்லாம். இது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் ஒரு கையில் வச்சு திருப்பலாம் வந்து ஸ்டியரிங்கை, அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த வேன் ஓட்டுற ஃபீலிங்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாக தெளிக்கிறது ரிவர்ஸ் கியர். ஸோ சின்ன ஏரியா அப்படிங்கிறது தேரிக்கு இருக்க மேலே போக முடியல, ஸ்டேரிங் திருப்பளவு தெரியும் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, அந்தளவு ரொம்ப ஹார்ட்னஸே தெரில, சுத்தமாக தெரில, வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. சேம் கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, அந்த எப்பவும் ரிவர்ஸ் இருக்கும்போது சொல்லியிருக்கேன், அந்த லாஸ்ட் எஜ்ஜு தான் இப்போ எப்பவும் பார்த்தனும் போது ரிவர்ஸ் இருக்கணும். எந்த ஒரு வண்டியுமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸாக இருந்தாலும் அதே தான், பஸ்ஸாக இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் வந்து லாஸ்ட் எஜ்ஜை பார்த்து எடுக்கணும். ஃபஸ்ட் கியர் போட்டு திருப்புறப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு திருப்புறப்போ தெரியும், ஸ்டேரிங் சுற்றும் போது தெரியும், லைட்டாக ஸ்டேரிங் சுற்றுறோம், ஃபுல்லாக ஏறி திரும்பணும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஏறி திரும்பும்போது தெரியும். ஏன்னா பெரிய வண்டிங்க நல்லா ஃபுல்லாக எப்போவுமே வந்து கார் மாதிரி திருப்ப கூடாது, ஏறி திரும்பணும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சாஃப்ட்னஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது பெயின் தெரில, சுத்தமாக அந்த டிரைவிங் பெயினே தெரில, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக போட்டிருக்காங்க அந்த எக்ஸலோவில். அது தெரியும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்க ஐபிஎஸ் பிரேக்கிங் அப்படிங்கிறனால இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ 4th gear போட்டாச்சு. கிளட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது கார் ஓட்டுற ஃபீலிங் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ நியூட்ரல் பண்ணியாச்சு, அந்த ரன்னிங் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்க போதிய வண்டி வந்து, நார்மலாக லாரி தான் பார்த்தீங்கன்னா அது நியூட்ரல் பண்ணி ஓட்டுவாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைலேஜுக்காக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணி தான் ஓட்டுவாங்க எப்போவுமே வந்து, ரன்னிங் ஸ்பீடில் ஓட்டுவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லோடு வண்டியெல்லாம் வந்து அது மைலேஜுக்காக ஓட்டுறது. ஸோ இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு, எப்போவுமே வந்து வண்டி வந்து இன்னும் ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னு அடுத்த வீடியோவில் போடுவோம் வந்து. அது எப்படின்னா எப்போவுமே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு மிரரையும் பார்க்கணும், லெஃப்ட் சைடு மிரர் வந்து இந்த ஒரு கரெக்டாக போய் 90 degree பொசிஷன்லாம் எப்போவுமே திருப்பி நிப்பாட்டணும். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு மிரர் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்ம சைடில் கூட ஈஸியாக நீங்கள்
ரிவர்ஸ் பார்த்துக்கலாம். அந்த சைடு வந்து மெயினாக வந்து உங்களுக்கு பேக் சைடு சாரி லெஃப்ட் சைடு மாரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வண்டி பெரிய வண்டிகளை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. Subscribe to my channel and also press this bell icon.